हेलो फ्रेंड्स எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோல டோர் மேட் ஹோல்சேல் பிசினஸ் பத்தி தான் फ्रेंड्स பார்க்க போறோம் இவங்க பாத்தீங்கன்னா ஒரு உற்பத்தியாளர் சரிங்களா இந்த ஏரியாவுல பாத்தீங்கன்னா திட்டத்திட்ட ஒரு 100 குடும்பங்களுக்கு மேல வந்து இந்த டோர் மேட்ட தான் வந்து சொந்தமா வந்து உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கறாங்க சரிங்களா அதாவது இந்த ஏரியா சரவுண்டிங் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இவங்களுடைய முக்கியமான வேலை எது அப்படின்னா வந்து இந்த டோர் மேட்டை வந்து ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மேனுஃபேக்சரர்கிட்ட டைரெக்டாக எடுக்கிறப்ப இவங்க கிட்ட ப்ரைஸ் வந்து எவ்வளோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பீஸோடைய விலை வந்து 9 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகுது அதாவது இவங்க வந்து எந்த மாதிரியான மெட்டீரியலில் இந்த டோர் மேட்டை வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது வேஸ்ட் பனியன் கிளாத் இருக்குது இல்லைங்களா அதாவது 100% காட்டன் இருக்கக்கூடிய வேஸ்ட் பனியன் கிளாத்தை தான் இவங்க வந்து வாங்கிக்கிட்டு வந்து இவங்க வந்து இந்த டோர் மேட்டை வந்து ரெடி பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதனால் வந்து இந்த மேட் வந்து தாராளமாக வந்து 100% தண்ணிகளை வந்து உறிஞ்சி எடுத்துரும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த டோர் மேட்டோடைய சேல்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஏன்னு பார்த்திங்கன்னா மழை காலங்கள் வந்து ஆரம்பிச்சிருச்சு இவங்க கிட்ட வந்து நல்ல குவாலிட்டி அதாவது நம்ம வந்து ஒரு ரீட்டைல் ஷாப்பில் வந்து 50 ரூபாய் 60 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய டோர் மேட்டோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இவங்க கிட்ட வெறும் 15 ரூபாய் அதுக்கு அடுத்ததாக அதை விட கொஞ்சம் ஹை குவாலிட்டி பார்த்திங்கன்னா 17 ரூபா ஃப்ரெண்ட்ஸ் அப்போ எந்த அளவுக்கு வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இவங்கக்கிட்ட மினிமம் ஆர்டருக்கான குவான்டிட்டி ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் 400 பீஸ் வந்து நம்ம மினிமம் எடுக்கணும் அதாவது 400 பீஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பேல் சரிங்களா இவங்க வந்து அதை பேலுன்னு தான் சொல்கிறாங்க ஒரு பேலுக்கு பார்த்திங்கன்னா 400 பீஸ் எடுக்கணும் நம்ம 400 பீஸ் வந்து எடுக்கிறப்ப எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 6000 ரூபாய் ஆகும் சரிங்களா அதாவது நம்ம நல்ல குவாலிட்டி 15 ரூபாய் அதை விட இன்னும் ஹை குவாலிட்டியில் வேணும்னா 17 ரூபாய் 18 ரூபாய் தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது சரிங்களா அப்படி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தாராளமாக 6000 ரூபாய் அப்படி இல்லாட்டினா 6800 ரூபாய் இருந்தால் போதும் நம்ம வந்து 400 பீஸ் வந்து இவங்கக்கிட்ட வாங்கி சேல்ஸ் பண்ணலாம் இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு அமௌண்ட்டும் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுற மாதிரியாக இருந்தால் அதுக்கான அமௌண்ட் இருக்குது சரிங்களா ஓவராலாக பார்த்திங்கன்னா வந்து நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனோடு சேர்த்து எவ்வளோ வரும் இப்போ வந்து 15 ரூபா பீஸ் எடுக்கிறீங்கன்னா தாராளமாக நமக்கு வந்து 17 ரூபா வந்துடும் அதுவே வந்து நீங்கள் 17 ரூபா பீஸ் எடுக்கிற மாதிரியாக இருந்தால் ஒரு பீஸுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனோடு சேர்த்து 19 ரூபா வரையும் வந்துடும் சரிங்களா ஒரு பீஸுக்கு வந்து அதிகபட்சமாக 2 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் அதுக்கு மேலே ஆகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது இது தமிழ்நாடு முழுக்க நான் சொல்கிறேன் இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கான சார்ஜ் தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது சரி ஓகே இப்போது வந்து நம்ம எப்படி இதை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீட்டெய்லருக்கு சப்ளை பண்ணுறதை விட டைரக்ட் மார்க்கெட்டிங் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு சரிங்களா ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ரீட்டெயில் ஷாப்பில் போய் பார்க்குறப்ப ஒரு மேட்டோடைய விலை வந்து 50 ரூபாய்க்கு கம்மியாக கிடையவே கிடையாது மினிமம் 50 ரூபாய் மேக்ஸிமம் 60 ரூபாய் 70 ரூபாய் இந்த ப்ரைஸில் தான் இருக்குது நம்ம வந்து அந்த குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மேட் எவ்வளோக்கு வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வெறும் 15 ரூபாய்க்கு தான் வாங்குகிறோம் சரிங்களா நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனோட சேர்த்து எவ்வளோ ஆகுதுன்னா 17 ரூபாய் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் அப்போ 3 பீஸுக்கு வந்து எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 51 ரூபாய் ஆகுது சரிங்களா நம்ம வந்து 3 பீஸை 100 ரூபாய் அப்படின்னு சொல்லி டைரக்ட் மார்க்கெட்டிங் பண்ணணும் அதாவது ஒரு எக்ஸல்லையோ அப்படி இல்லாட்டினா வந்து பைக்லேயோ இந்த மாதிரி வந்து நம்ம வச்சுக்கிட்டு 3 பீஸ் 100 ரூபா அப்படின்னு சொல்லி நம்ம டைரக்ட் மார்க்கெட்டிங் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போயிட்டு பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா எல்லோருமே கண்டிப்பாக நம்மக்கிட்ட தான் வாங்குவாங்க அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த 3 பீஸை வெளியே வாங்குகிற மாதிரியாக இருந்தால் அதுக்காக குறைஞ்சபட்சம் 150 ரூபாயிலேருந்து 180 ரூபாய் வரையும் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் பட் நம்மக்கிட்ட வாங்குறப்ப பார்த்திங்கன்னா 3 பீஸ் வந்து 100 ரூபாய் தான் சரிங்களா அதனால்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குவாங்க நம்ம டைரக்ட் மார்க்கெட்டிங் பண்ணுறப்ப இந்த பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 100% வந்து ப்ராஃபிட் இருக்குது சரிங்களா அதே போல்
ஒரு நாளைக்கு வந்து 400 பீஸை வந்து நம்மளால் சாதாரணமாக சேல்ஸ் பண்ண முடியும், சரிங்களா? இப்போ சின்னதாக ஒரு வில்லேஜ் எடுத்துக்கிட்டால் கூட குறைஞ்சபட்சம் ஒரு 1000 வீடுகள் இருக்குது அப்படின்னா வந்து அங்கே கண்டிப்பாக ஒரு 200 பேராவது நம்மக்கிட்ட மேட் வாங்குவாங்க, சரிங்களா? அந்த மாதிரி வந்து 200 பேர் மேட் வாங்குற மாதிரியாக இருந்தால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து 3 மேட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 600 மேட் வந்து தேவைப்படும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறதே வெறும் 400 மேட்டு தான், சரிங்களா? இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்னதாக வந்து பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ரொம்பவே அதிகமாக இருக்கும். பட் அதை வந்து நம்ம கொஞ்சம் டெக்னிக்கலாக பண்ணணும், சரிங்களா? அந்த மாதிரி டெக்னிக்காக பண்ணுறப்ப தான் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதை தான் வந்து பல பேர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் வந்து ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் தாராளமாக இந்த பிஸ்னஸை வந்து பண்ண முடியும். நம்ம ஒரு 400 மேட் எடுக்கிறப்ப அதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 6000 ரூபாய் வருது. ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எவ்வளோ வருது அப்படின்னா அதிகபட்சமாக 800 ரூபாய் தான் ஆகும், சரிங்களா? அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே, சரிங்களா? அதுக்கு மேலே ஆகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அப்படி பார்க்குறப்ப ஒரு 6800 ரூபாய் வந்து நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனோட ஆகும். அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லோக்கல் மார்க்கெட்டிங் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்காக வந்து பெட்ரோலுக்காக ஒரு 200 ரூபாய் செலவாகும்னு வச்சுக்கோங்க. 7000 ரூபாய் இருந்தால் உங்ககிட்ட இந்த பிஸ்னஸை நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 6000 ரூபாய் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? நம்ம சொல்கிறது குறைஞ்சபட்சமாக வந்து உங்களுக்கு தாராளமாக 6000 ரூபாய் வந்து லாபங்கள் கிடைக்கும். அப்படியே இல்லைனாலும் ஒரு 5000 ரூபாய் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? அதாவது நம்ம வந்து டைரக்ட் மார்க்கெட்டிங் பண்ணணும், சரிங்களா? டைரக்ட் மார்க்கெட்டிங் பண்ணால் தான் நமக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும், சரிங்களா? அப்படி இல்லைன்னா ரீட்டெய்லருக்கு சப்ளை பண்ணுற மாதிரியாக இருந்தால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு பீஸுக்கு 5 ரூபாய் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும். இதை இல்லாமல் வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மேட்டுக்கான ஹோல்சேல் மார்க்கெட் எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஈரோட்டில் இருக்கிற பன்னீர்செல்வன் பார்க்கு தான், சரிங்களா? அங்கே பார்த்திங்கன்னா வந்து அங்கே தான் வந்து திங்கக்கிழமை நைட்டு, சரிங்களா? திங்கக்கிழமை நைட்டு பார்த்திங்கன்னா இந்த மேட்டு மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே தான் கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா வந்து நம்ம 15 ரூபாய்க்கு மேனுஃபேக்சரர்கிட்ட வாங்குகிற மேட்டை அவங்களே வந்து 20 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? அதனால் நம்ம அந்த இடத்துக்கு போகாத டைரெக்டாக மேனுஃபேக்சரர்ஸ்லேருந்தே வாங்கிடலாம், சரிங்களா? ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த மேனுஃபேக்சரர் வந்து அங்கேருந்து கொண்டு வர செலவு இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அங்கே விற்கிறதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பணம் கட்டணும். அதனால் வந்து அவங்க ப்ரைஸை கொஞ்சம் அதிகமாக விற்கிறாங்க. இதுவே நம்ம டைரெக்டாக வந்து அவங்களோட ஏரியாவிலே போயிட்டு வாங்குறப்ப அதோடைய விலை பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அளவுக்கு அதிகமான லாபங்கள் இருக்குது. அதே போல் எல்லோருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு பொருளும் கூட. இவங்களுடைய அட்ரஸும் அதுக்கப்புறம் கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் இவங்களுக்கு கால் பண்ணி தேவையான மற்ற டீட்டெயில்ஸாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் இவங்க வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனும் நமக்கு பண்ணி கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.